இதுவரைக்கும் நம்ம புனிதர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. புனிதர்கள் செயின்ஸ் தொடர்ந்து பாருங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. புனிதர்கள் கரை சேர்க்கும் கிளைகள். ஆகஸ்ட் 24 புனித பார்த்தலமேயு. இன்றைய புனிதர் அறிவோம். நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று இயேசுவையே கேள்வி கேட்டவர் புனித பார்த்தலமேயு. இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. பிறப்பு. பர்த்தலமேயுவின் இயற்பெயர் நத்தனியல். இவர் கலிலேயாவில் உள்ள கானாவில் பிறந்தார். இவரின் பெயருக்கு இறைவனின் கொடை என்பது பொருள். தாழ்மை என்பவரின் மகளை தாவீது மணந்தார். இவருக்கு பிறந்தவர் அப்சலோம். இவர்களின் வழி வந்தவர் பர்த்தலமேயு. இவர் அரச பாரம்பரியத்தில் வாழ்ந்தவர். 2. திறந்த மனம். புனித பார்த்தலமேயு இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவர். இவர் திறந்த மனது கொண்டவர். திருச்சட்ட நூலில் மோசே சொன்னவரை நான் பார்த்தேன், அவர் நாசரேத்து இயேசு என்று பிலிப் கூறியதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவில்லை இவர். மாறாக தெளிவு தேடும் முயற்சியில் இறங்கினார். ஆகையால் திறந்த மனதோடு கேள்வி எழுப்பினார். நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். 3. பாராட்டு. பிலிப்பும் பர்த்தலமேயுவும் இயேசுவை பார்க்க சென்றனர். அதற்கு இயேசு, இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று பர்த்தலமேயுவை பாராட்டினார். அது மட்டுமல்லாமல் அவரது நம்பிக்கை ஆழமானது என்பதை உறுதி செய்யும் விதத்தில் கேள்வியும் எழுப்புகிறார். இயேசு கூறியது, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று சொன்னதால் தான் நம்புகிறீரோ? 4. இந்தியா. புனித பார்த்தலமேயு மும்பை அருகிலுள்ள கல்யாண் பகுதியில் நற்செய்தி அறிவித்ததற்கான சான்றுகள் இருக்கிறார். இந்தியாவில் உள்ள கல்யாண் பகுதிக்கு வந்து நற்செய்தி போதித்தார். இவரின் வார்த்தைகளால் பலர் குணமடைந்தனர். இவர் இறைவனின் அன்பை வெளிப்படுத்தினார். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியின் படிவம் மும்பை அருகிலுள்ள கல்யாண் பகுதியில் கிடைத்தது. அது எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என்பதை புனித பாண்டியனஸ் கண்டறிகிறார். புனித பார்த்தலமேயுவினுடைய வருகைதான் மத்தேயு நற்செய்தியை இந்திய மண்ணிற்கு கொண்டு வந்தது என்று குறிப்பிடுகிறார். 5. மாற்றம். இந்தியா வந்த பர்த்தலமேயு அஸ்ருத் கோவிலில் திருப்பயணி போலவும் ஏழை போலவும் வாழ்ந்தார். இவரின் போதனையை கேட்டு தெய்வத்தின் வல்லமை குறைந்திட்டதாக மக்கள் கூறினர். மேலும் இவரின் வார்த்தையை நம்பி உடனே மக்கள் மனம் மாறினர். 6. இறை துணை. மக்களின் குறைகளை இறைவனின் துணையுடன் நீக்கினார். மக்களை பாதுகாத்த இவரின் வார்த்தைகளால் அங்கிருந்த அரசர் பாலிமியஸ் ஆதரவோடு திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார். இறைவனின் துணையோடு நாம் செய்யும் செயல்களால் வெற்றி மட்டுமே கிடைக்கும் என கூறினார். 7. வேத சாட்சியம். வேற்று நாட்டு அரசன் அழைத்ததன் பேரில் சென்ற இவரை அவன் கைது செய்தான். மேலும் அவரின் தோலை உரித்து மற்றும் தலைகீழாக வைத்து தலையை வெட்டினான். அவரின் உடலை கடலில் வீசினான். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். 1. விசுவாச வளர்ச்சிக்கு கேள்வி கேட்பது அவசியம். கேள்வி கேட்கப்படும்போதுதான் தெளிவு பிறக்கும். 2. இது எங்கனம் ஆகும், நான் கன்னி ஆயிற்று என்ற கேள்விதான் தயங்கி அந்த இளம் பெண்ணுக்கு தைரியத்தை கொடுத்தது, தெளிவை கொடுத்தது. 3. நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்கிற அந்த வெளிப்படையான கேள்விதான் சீடராக இயேசுவை பின்பற்றும் தைரியத்தை தந்தது. 4. இறைவார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. அதை எடுத்து செல்பவரும் எடுத்து சொல்பவரும் ஆற்றலும் வல்லமையும் பெறுகின்றனர். 5. மக்களின் குறைகளை இறை துணையால் களைய முயற்சி எடுத்த இன்றைய புனிதர் போன்று ஆன்ம வழிகாட்டிகள் மக்களின் குறையை அகற்றிட இறை துணையால் முன்வருவோம்.